ஜெய ஜெய சுந்தர ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கரா ஹரஹர சங்கரா ஜெய ஜெய சங்கரா ஓம் குருப்யோ நமஹ நமஸ்தே குருநாதம் காஞ்சிபீடம் ஸ்ரீமதம் திவ்யகணவேசம் காஞ்சிம் ஜெகதுரம் வசதம் பரகண சிந்தும் ஞானதம் சாந்தரூபணம் ஸ்ரீ சந்திரசேகரம் பிரணமாமதானம் கலிகதேவ காஞ்சி மனித யூடியூப் சேனல் பிரத்யேகமான மகாபரிவர்த்தருக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் அனுபவங்களை ஒவ்வொரு நாளும் ஒரு அனுபவத்துக்கு ஒரு தலைப்பு நீங்கள் அனுப்புதோட தலைப்பு ஊர்வம்பு நாடக 8th சீனுக்கு டயலாக் எழுதினது யார். ஊர்வம்பு நாடக 8th சீனுக்கு டயலாக் எழுதினது யார். பெரியவா அப்படிங்கிற பரமேஸ்வரனாக தான் இருக்கணும் அப்படின்னு நம்மளே தெரிஞ்சுக்கலாம். பெரியவா வந்து எப்பவுமே இந்த காஃபி குடிக்கிறது பட்டு புடவை சினிமா இதெல்லாம் வேண்டான்னு சொல்லுவார், அது சொல்லிகிட்டு இருப்பார், குறைக்கணும்னா சொல்லுவார், ஆனால் அது எதுவும் நடக்க மாட்டேங்கிறது அப்படின்னு அவருக்கு ஒரு வருத்தம். பரணிதரன் ஸ்ரீதரன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஒரு தரிசனத்துக்கு வந்தார். தேனப்பாக்கத்தில் அவர் வந்து ஆனந்த விகடனில் இப்போ பணி அதில் வேலை செஞ்சிருந்தார். அப்போ அன்றைக்கி வந்து ராத்திரியை ரொம்ப லேட்டாக எடுத்ததுனால பெரியவா வந்து சயனத்துக்கு போயிட்டாலும் இவர் ஒரு துண்டை போட்டு பெரியவா வந்து உள்ளே இருக்க ஒரு ரூமில் இருப்பார். அந்த ஜன்னலுக்கு வெளியில் தரையில் வந்து இவர் படுத்துட்டார் துண்டை போட்டுண்டு. காரங்க வெடிகாலத்தால் வந்து பெரியவா எழுந்து வந்து எழுப்பினார், சொடுக்கு போட்டு பெரியவா எழுப்பினார். எழுப்பினார், ஓ ஸ்ரீதரா அப்படின்னார். ஆமாம் பரணிதரன் திடீர்னு நம்மளுக்கெல்லாம் அந்த பாகியம் கிடைக்கணும், திடீர்னு நம்மளுக்கு கடத்தால யாராவது எழுப்பும்போது பார்த்தா அப்படியே பயம் வந்துடும். பெரியவா எதிர்க்க நிற்கிறா அப்படின்னா எப்பேற்பட்ட ஒரு அனுகிரகம் அவருக்கு. உடனே பெரியவா வந்து வா அப்படின்னு கூப்பிட்டு போயிட்டு பேசினார் அவர்கிட்ட. நான் வந்து நிறைய நாளாக சொல்லிகிட்டு இருக்கேன் இந்த காப்பி அப்புறம் இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு, பட்டுப்படவை வேண்டாம் அப்படின்னு. நீ வந்து இதை பத்திரிகையில் கொஞ்சம் எழுதுறியா, அதை பற்றி ஒரு நாலு வார்த்தை எழுதுறியா, நாலு லைனாது அப்படின்னார். அவர் வந்து தர்ம சங்கடமாக இருக்கு அவருக்கு, அவர் முடிச்சுருந்தார், பதிலே சொல்லலை, என்ன பதில் சொல்ல மாட்டேங்கிற அப்படின்னார். அது அவர் சொன்னாரா, ஸ்ரீதர் நான் வேலை செய்கிற இது வந்து எடிட்டர், என்ன சொந்தக்காரர் எடிட்டர் இருக்கார் அந்த இதுக்கு, பத்திரிக்கை சொந்தக்காரர் ஆனந்த விகடன் எஸ்எஸ் வாசன், அவரே சினிமா எடுக்கிறார். சினிமா அதில் வருது, சினிமா பற்றியான விளம்பரங்கள் வருது, காப்பி பட்டுப்படுவை பற்றி விளம்பரங்கள் வருது அந்த பத்திரிகைகளை. எனக்கு தர்ம சங்கடமாக இருக்கும், என்னால் அதை சொல்ல முடியாதே, நான் பண்ண முடியாது அப்படின்னார். அப்போ பெரியவா சொன்னால், சரி ஏதோ ஒரு நாலு லைன் அது வரா மாதிரி என்னைக்காவது அது வரும்போது அது எழுத அப்படின்னு சொல்லிட்டார். அந்த முடிஞ்சிருத்தா அதோட அது என்றைக்கு அந்த நாலு லைன் வரும் அப்படின்னா, பரமேஸ்வரன் என்றைக்கு தலையில் நம்முடைய எழுதுகிறாரோ அன்றைக்கி நடந்துடும் நிச்சயமாக. இது வந்து டே ஓடிண்டே இருந்தது. ஒரு தடவை என்ன பண்ணார்னா, அந்த எஸ்எஸ் வாசன் அப்படி வந்து அவர் ஒரு இதை எடுத்தார், ட்ராமா அவரே வந்து ப்ரொடியூஸ் பண்ணார், ஊர்வம்பு அப்படிங்கிற அதுக்கான டயலாக்ஸ் எழுதுகிற பொறுப்பு எல்லாத்தையுமே இந்த ஸ்ரீதர்கிட்ட தான் கொடுத்தார். அதாவது பரணிதரன்னு அப்போ பேர் அவர் மற்ற கட்டுரைகளுக்கு, இப்போ வந்து மெரினா அப்படின்னு பேரை மாற்றிட்டார். அப்போ தானே கொஞ்சம் இதாக இருக்கும், மெட்ராஸில் இருக்க வாழ்க்கை தான் மெரினான்னு பேர் வச்சுருந்தோம், அதனால் மெரினான்னு பேர் வச்சுட்டு அவர் அதை டைலாக்ஸ் எழுதினார். அப்போது இவருக்கு கிட்டத்தட்ட ரொம்ப வருஷமாக எடுத்து பெரியவா கிட்டே பேசின டைலாக்ஸ்லாம் மறந்து போச்சு அன்னைக்கு தேனம்பாக்கத்தில். இப்போ ஒன்றுலேருந்து ஏழு சீன் முடிஞ்சிருத்து, ஏழு சீனுக்கு ட்ராமாக்கான சீன்லாம் அவர் டைலாக்ஸ் எழுதுகிறார். ஒவ்வொரு சீன் அந்த டைலாக் எழுதி முடித்தோடனே அந்த ஒரு மொத்த ஒரு 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 இதுக்கு வந்து ஸ்கிட்டு அந்த மாதிரி போடுவாள், நிறைய பார்ட் ஒன் பார்ட் டூ அப்படி போயிட்டே இருக்கும். எல்லாம் சேர்ந்து தான் ஊரும், ஒரு நாளில் முடியாது அது. சில சமயம் ரெண்டு மூணு ஸ்டேஜ் பண்ணுவாள் அதை போட்டு, இல்லைனா ஒரே இதில் போடுவாள். அப்படியே போட்டாலுமே முதல் சீன்லேருந்து ஏழு சீன் வரைக்கும் முடிஞ்சிருது. எட்டாவது சீனுக்கு அன்றைக்கி எழுதுகிறார், வீட்டில் தான் எழுதுவார். எழுதி முடிச்சுட்டு வெறுமை இல்லாத கொண்டு போய் எஸ்எஸ் வாசனோட அப்ரூவல் வேறு வாங்குகிறோம். அதனால் இவர் என்ன பண்ணார், அதுக்கான டைலாக்ஸ் எழுதியிருந்தார். அதில் வந்து எப்படி வருதுன்னா, ஒரு ஒரு மாப்பிள்ளை அவருக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை, அவருடைய அம்மா கமலாம்பாள். அப்போ வந்து அவர் வீடு தேடி அந்த பொண்ணோட அப்பா வரார், சங்கரநாராயணன் வரார், பிராமணா வரார். அவர் வந்துட்டு கதவு தட்டுற, திறந்தவொடனே இவா பேசிகிட்டு இருக்கா, கல்யாண சம்பந்தத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கா இவர் பிள்ளை அந்த கமலாம்பாளோட பிள்ளைக்கு. எஸ்என் அதாவது சங்கரநாராயணனோட பொண்ணு வாக்கு வந்து ஜாதகத்தெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்காரு. அப்போவா பேசும்போது அந்த கமலாம்பாளே சொல்கிறார், அதுதான் நம்ம கவனிக்கணும். இதெல்லாம் அவர் எழுதுறாரு, அவர் எப்படி எழுதினார்னு அவருக்கே தெரியாது, எழுதுறாரு. உடனே இந்த காலத்தில் அந்த பட்டு புடவை அதெல்லாம் ரொம்ப இதுவாக எடுத்து தேவையில்லாத செலவை நிறைய வாங்கிடுறோம்,
பட்டுப்புடவே கட்டிக்க கூடாதுன்னு போது பட்டுப்புடவைக்குன்னு செலவை எக்கச்சக்கமாக பண்ணிடுறோம், அதை முதல்ல நம்ம நிறுத்தணும் அப்படின்னா. நீங்கள் பட்டுப்புடவையே அது இதுன்னு போயிட்டு அவர் சொல்கிறார் சங்கரன், இந்த சினிமாவுக்கு காப்பிக்கு இதெல்லாம் நம்ம இதில் எவ்வளோ செலவழிக்கிறோம், அந்த காப்பிக்கும் சினிமாவுக்கும் செலவழிக்கிறத நம்ம தடுத்தாலே ஒரு ரெண்டு குடும்பத்துக்கு சாப்பாடு கிடச்சிடும் அவளுக்கு ஆகாரம், அந்த மாதிரி செலவு நம்ம பண்ணுறோம், அதை நம்ம யார் நிறுத்துறது, அதையும் நம்ம நிறுத்தணுமே. ஒரு குடும்பத்தில் எவ்வளோ அநியாயம் எவ்வளோ நம்ம பண்ணுறோம், அந்த காப்பி சினிமா இதுக்கெல்லாம் நிறைய செலவு பண்ணுறோமே அப்படின்னு அவர் சொன்னார். இது எழுதி முடிச்சிட்டார், இந்த மாதிரி டைலாக்ஸ் எல்லாம் வந்து முடிச்சிருத்தா, இதுக்கான இதை எடுத்துகிட்டு போய் எஸ்எஸ் வாசன் கிட்ட கொண்டு போய் கொடுத்தா அவரும் அப்ரூவ் பண்ணுறாரு. முடிஞ்சுட்டு அவர் சைனை போட்டு ஓகே அப்படின்னு பண்ண பிறகு, ஏன்னா இது ட்ராமா, இது வந்து பப்ளிக்கில் இதில் ஏதோ ஒரு இடத்துல வெளியில் சென்னையில் ஒரு நல்ல ப்ராமினென்ட் ஒரு பிளேஸில் இதை நடக்க போகிறது ட்ராமான்னா, இந்த மாதிரியான டைலாக்ஸ் பார்த்தா தானே எல்லோரும் கை தட்டிப்பா ஒரே ஆறு நல்லா இருக்குது. இது வந்து ப்ராக்டிக்கல் டைலாக்ஸு, அதே சமயத்தில் பிரிவாக சொன்னது அது உள்ளே வந்திருக்கு. காஃபி குடிக்கூடாது அப்படிங்கிறது அதில் வருது, பட்டு புடவை கட்டிக்கூடாது அதுவும் வருது, சினிமா போகக்கூடாது அதுவும் வருது. இதெல்லாம் அவர் எழுதிட்டார், ஏதோ அவருக்கு தெரியாது. ஆனால் அவர் மண்டக்குள்ளே பூந்து எழுத வச்சது யாருன்னா பிரிவா அப்படிங்கிற பரமேஸ்வரன்னு அவருக்கு எப்போ தெரியும்னா எழுதி முடித்து எஸ்எஸ் வாசன் அப்ரூவ் பண்ண உடனே தெரிஞ்சுது. ஆனால் அவர் ஒன்றும் சொல்லிக்கல, அவருக்கும் தெரியுமே, அவர் அந்த புத்தியோட தான் சைன் போட்டிருக்கார், அப்ரூவ் பண்ணியிருக்கார், எடுத்து அது ட்ராமாவாக எடுத்து. அதனாலே வேணா நீ வந்து பட்டுப்புடவை கட்டிக்கலாம், காஃபி குடிக்கலாம்னு சொல்ல முடியும், சினிமா போகலான்னு அந்த டைலாக்ஸ் அப்படி வருது. இவர் எழுதியிருக்கார் பிரிவா அப்படிங்கிற பரமேஸ்வரன் அந்த புத்தியில் பூந்தே எழுத வச்சிருக்கார், எழுதிட்டார். ஆனால் என்றைக்கோ ஒரு தடவை, என்றைக்கோ ஒரு நாள் வந்து பிரிவா வந்து தேனம்பாக்கத்தில் காரங்கத்தால் 4 மணிக்கு இவர்கிட்ட பேசின அந்த டைலாக்ஸ் பிரிவாலும் வந்து பேசினது, இப்போ இந்த டைலாகாக வந்து இதில் வெளில வந்திருக்கு அப்படின்னா, இது வந்து அந்த ஊர்வம்பில் 8th scene நாடக 8th scene டைலாக்ஸ் எழுதினது சத்தியமாக நான் கிடையாதுன்னு அவர் சொல்கிறார். இது பிரிவாக தான் எழுதியிருக்கான்னு மெரினா பரணிதரன் அவர் தான் சொல்கிறார். ஜெய் ஜெய் சங்கர் மகாபிரிய பாதவீச்சரன் மகாபிரிய பாதவீச்சரன்.